வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் ரேஷன் அட்டைக்கு தமிழக அரசு வெளியிட்ட இரண்டு மிக முக்கிய அறிவிப்பு என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்களை போகலாம். ரேஷன் கடைக்கு நேரில் சென்று பொருட்கள் வாங்க முடியாத சிலர் தங்களுக்கு தெரிந்தவர்களை அனுப்பி பொருட்கள் வாங்கி கொள்ள முடியும். அதற்கு அங்கீகார சான்றிதழ் பெற வேண்டும். அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் 34,000 மேற்பட்ட ரேஷன் கடைகள் செயல்பட்டு வருகின்றன. தற்போது புதிய ரேஷன் கார்டு கோரி பல விண்ணப்பங்கள் குவிந்து வருவதால் ரேஷன் கடைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க அரசு பரிசீலித்து வருகிறது. புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க விரும்புவர்கள் tnpds.government.in என்ற இணையதளத்திற்கு உரிய ஆவணங்களும் விண்ணப்பிக்க வேண்டும். குடும்ப தலைவர்கள் மாற்றம், முகவரி மாற்றம், குடும்ப உறுப்பினர் சேர்த்தல், நீக்கம் உள்ளிட்ட அனைத்து ரேஷன் கார்டு தொடர்பான சேவைகளும் இந்த தளத்தில் மேற்கொள்ள முடியும். இதனிடையே ரேஷன் கடைகளுக்கு நேரில் சென்று பொருட்கள் வாங்க முடியாத நிலையில் சிலர் உள்ளனர். அவர்களில் குறிப்பாக வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோர் நேரில் ரேஷன் கடைக்கு செல்லாமல் பொருட்கள் வாங்க முடியும் ரேஷன் கடைக்கு செல்லாமல் பொருட்கள் வாங்க முடியும். இதற்கான விண்ணப்பத்தை நீங்கள் சம்பந்தப்பட்ட ரேஷன் கடைகள் அல்லது ஆன்லைனில் பெற முடியும். ஆன்லைனில் tnpds.government.in என்ற இணையதளத்தில் பெற்று இந்த விண்ணப்பத்தை பெற முடியும். இணையதளத்தின் கீழ்ப்பகுதியில் அங்கீகார சான்று என்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த விண்ணப்பத்தை குடும்ப தலைவரின் பெயர் மற்றும் குடும்ப அட்டை எண், குடும்ப உறுப்பினர்கள் உள்ளிட்ட விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். ரேஷன் கடைக்கு எதனால் நேரில் சென்று பொருட்கள் வாங்க முடியாது என்ற காரணத்தை குறிப்பிட வேண்டும். உதாரணமாக வயது முதிர்வு, மாற்றுத்திறனாளி, விபத்து, மருத்துவமனை சிகிச்சை போன்ற காரணங்கள் தெரிவித்து அதற்கான சான்றிதழ்களை இணைக்க வேண்டும். அதுபோன்று உங்களுக்காக யார் சென்று பொருட்கள் வாங்க உள்ளார்கள், அவர் பெயர், குடும்ப அட்டை எண் உள்ளிட்ட விவரங்களை பூர்த்தி செய்து உங்கள் ரேஷன் கடைக்கான தாலுகா அலுவலகத்தில் இந்த விண்ணப்பத்தை கொடுத்தால் அவர்கள் அதனை சரிபார்த்து உங்களுக்கு அனுமதி வழங்கி சான்றிதழ் வழங்குவார்கள். இதை வைத்து கொண்டு நீங்கள் ரேஷன் கடைக்கு நேரில் போகாமல் பொருட்கள் வாங்கி கொள்ளலாம். இரண்டாவது செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பங்களை விண்ணப்பிப்பதற்கான வசதிகள் மிக எளிமையாக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் புதிய ரேஷன் கார்டுகளை பெற விண்ணப்பிப்பவர்கள் உணவுப் பொருள் வழங்கல் துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளமான tnpds.government.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். இந்த விண்ணப்ப படிவம், ஆதார் அட்டை, முகவரி சான்று போன்ற ஆவணங்கள், நகல்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும். உணவு வழங்கல் துறை அதிகாரிகள் அந்த விண்ணப்பத்தை இணையதளத்திலோ சரிபார்த்து வீட்டுக்கு நேரில் வந்து ஆய்வு செய்வார்கள். கணப்பணியாளர்கள் ஆய்வு செய்து புதிய ரேஷன் கார்டு வழங்க பரிந்துரை செய்வார்கள். இந்த நிலையில் போதிய ஆவணங்கள் இல்லாவிட்டால் ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள் ஆன்லைனில் நிராகரிக்கப்பட்டுவிடும். நிராகரிக்கப்பட்டது தெரியாமலே பலர் காத்து கிடக்கின்றனர். இதனால் மறுபடியும் விண்ணப்பித்து காலதாமதமாகிறது. இந்த சிரமத்தை போக்கும் வகையில் விண்ணப்பத்தை பிறகு கூடுதல் ஆவணங்கள் தேவைப்பட்டால் விண்ணப்பம் ரத்தாவதை தடுத்து மீண்டும் பதிவேற்றம் செய்யும் புதிய வசதி அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரி விடுத்த செய்திக்குறிப்பில், போதிய ஆவணங்களை தாக்கல் செய்யாவிட்டால் ரேஷன் கார்டு விண்ணப்பம் இதுவரை நிராகரிக்கப்பட்டு வந்தது. தற்போது மறுபரிசீலனை விண்ணப்பம் என்ற புதிய பகுதி தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தேவைப்படும் ஆவணங்கள் பற்றி குறுந்தகவல் மூலம் விண்ணப்பதாரர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். விண்ணப்பிக்கும் போது மொபைல் எண்ணுக்கு அனுப்பிய குறியீட்டு எண்ணை மறுபரிசீலனை விண்ணப்ப பக்கத்தில் குறிப்பிட்டாலே இந்த வசதியை பெற முடியும். அதன் அடிப்படையில் தேவைப்படும் ஆவணங்களை பதிவேற்றி திருத்தங்கள் செய்து சமர்ப்பிக்கலாம் என தெரிவித்துள்ளனர். நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.